வணக்கம். தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில். அதிமுக கூட்டணியில் தற்போது பாஜக இல்லை என்றும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தர்மத்தை மீறி செயல்படுவதாகவும் தேசிய தலைமை சொல்லியே இவ்வாறு பேசுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு அடுத்த 15 நாட்களுக்கு நாள்தோறும் 5000 கனஅடி நீரை திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே நீர் வழங்கக்கோரி காவிரி மேலாண்மை ஆணையம் வழங்கிய உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்தாதது குறிப்பிடத்தக்கது. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரை தொடர்ந்து காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று விளக்கம் அளித்தார். புகாரை கடந்த வாரமே விஜயலட்சுமி திரும்ப பெற்ற நிலையில் போலீஸ் அழைப்பாணையை ஏற்று சீமான் இன்று ஆஜரானார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாடாளுமன்ற புதிய கட்டடத்தில் நாளை முதல் அலுவல்கள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை பழைய நாடாளுமன்றத்தில் தொடங்கிய சிறப்பு கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தின் 75 ஆண்டுகால வரலாறு குறித்து விவாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வரலாற்று சிறப்பு மிக்க முடிவுகளை எடுக்கக்கூடியதாக அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் நேரு, வாஜ்பாய், மன்மோகன் சிங் உள்ளிட்ட பிரதமர்கள் நாடாளுமன்றத்துக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் பேசினார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் எந்த சிறப்பும் இல்லை என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு மக்களவையில் பேசினார். மேலும் ஜனநாயகத்துக்கு புறமான சில மசோதாக்களை நிறைவேற்றவே இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக விமர்சித்தார். ஆதித்யா L1 விண்கலம் தனது ஆய்வுப் பணியை தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பூமியில் இருந்து 50,000 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்டெப்ஸ் என்ற கருவி மூலம் புவி வட்டப்பாதையில் சேகரித்த தரவு, துகள்கள் உள்ளிட்டவை பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றது. இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கவுள்ள பிரதர் திரைப்படத்தின் முதல் பார்வை போஸ்டர் இன்று வெளியாகியுள்ளது. பிரியங்கா மோகன், பூமிகா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க உள்ளார். தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.